வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது பேக் போன் பெயின் இருந்துச்சு. அந்த பெயின் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் அலோபதி ஆயுர்வேதா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இடத்துல பார்த்துட்டு இருந்தேன். அப்போ பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு அது ஒன்றும் இல்லை, பாடி ஹீட்டு உஷ்ணம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகே என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது நான் யூடியூப்ல சாந்தகுமார் சார் வீடியோ ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மாதிரி நம்மளால ஏஎல்பி மூலயமா நம்மளோட ஹெல்த் இஷ்யூவில் முதற்கொண்டு எல்லாத்தையும் அக்யூரட்டாக நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்போ தான் வந்து நான் சாந்தகுமார் சார் கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது சரிப்பா நான் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணார். ரெஸ்பான்ஸ் பண்ணும்போது அது எனக்கு ரொம்ப சூப்பராக சொல்லிவிட்டு, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபீஸெல்லாம் எனக்கு பே பண்ண வேணாம், நீங்கள் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார். எனக்கு நான் ஆச்சரியமாக போச்சு, என்னடா அது ஃபீஸ் வாங்கலை கிளாஸ் அட்டன் பண்ண சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பையிலருந்தே கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி கிளாஸும் அட்டன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் பொதுவுடைய மூர்த்தி சார், அப்புறம் சிம்மம் ரங்கநாதன் சார், அப்புறம் எல்லாத்துக்கும் உமா வெங்கட் மேமு, சாந்தி தேவி மேம், எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் ரொம்ப சூப்பராக கிளாஸ் வந்து ஒரு ஒரு விஷயத்தையும் சூப்பராக சொல்லி தந்தீங்க, எங்களுக்கு ரொம்ப நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. அப்புறம் நீங்கள் வந்து உணர்வதும் தான் உணர்த்துவதும் தான் வாழ்க்கைன்ற ஒரு விஷயத்த வந்து எங்களுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக உணர்த்திருக்கீங்க, அதுக்கு ரொம்ப தேங்க்யூ. வேற அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களோட இப்போ நான் வந்து ஜாயின் பண்ணும்போது நான் வீட்டில் வந்து பேசிகிட்டு இருந்தேன், எங்கள் அப்பா அம்மாட்ட இந்த மாதிரி நான் வந்து ஜாதக கிளாஸில் வந்து ஜாயின் பண்ண போகிறேன், ஏஎல்பின்னு ஒரு ஆஸ்ட்ராலஜி கிளாஸ் இருக்கு அதில் ஜாயின் பண்ண போகிறேன் அப்புடின்னு நான் சொல்லும்போது வீட்லேயே கொஞ்சம் என்னடா தம்பி சின்ன பையனாக இருக்கான் எப்படி நம்ம ஆஸ்ட்ராலஜியில் ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசித்தாங்க. அதுக்கப்புறம் நான் ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள் போக போக அவங்களே எனக்குள்ளே இருக்க மாற்றத்தை பார்த்தாங்க, ஓ பரவாயில்லையே ஆஸ்ட்ராலஜி படித்தா இவ்வளோ தூரம் மாறுறாங்க பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே கொஞ்சம் பெரிய ஒரு மாற்றத்தை இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் மித்த இங்கே இருக்க எல்லாருமே எனக்கு வந்து ஆசிரியர் தான், ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் நிறைய பேர் எல்லாருமே எனக்கு வந்து ஏகப்பட்ட விஷயத்த சொல்லி தந்திருக்கீங்க. இது வந்து லைஃப் லெசன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், எல்லா யங்ஸ்டர்ஸுக்கும் இது தெரியணும். இப்போ உங்களோட பசங்க இருந்தாலும் சரி ரிலேட்டிவ் இருந்தாலும் சரி, நான் இதில் நிறைய பேர்த்து பார்க்குறது வந்து என்னோடய ஏஜில் யாருமே நான் பார்க்கல, எல்லாருமே கொஞ்சம் பெரியவங்களாக தான் இருக்கீங்க. ஸோ எங்களோட மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் வரணும் கற்றுக்கணும், ஏன்னா அது வந்து லைஃப் லெசன், எல்லாருமே கற்றுக்கிட்டா தான் அவங்களுக்கு வந்து பெரிய மாற்றம் இருக்கும். இப்போ நானே பார்த்தீங்கன்னா நான் கற்றுக்கிட்டேன், நான் கற்றுக்கிட்டு என்னோட லைஃப்பில் நான் இது இம்ப்ளான் பண்ண இது வந்து என்னோடய வளர்ச்சிக்கு நல்லதாக இருக்கும், ப்ளஸ் வந்து இது வந்து நம்ம தமிழ்நாட்டிலேயே ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியை உண்டாக்கும். இப்போ ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்ஸும் இது வந்து நம்ம எங்கேஜிலிருந்தே கற்றுக்கும்போது அவங்களோட லைஃப் வந்து எப்படி நம்ம அதை இம்ப்ளான் பண்ணி அதை எப்படி நம்ம வளர வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாத்துக்கும். ஸோ என்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ் இதில் நிறைய பேர் வந்து கற்றுக்கணும். அப்புறம் நிறையா விஷயங்கள் வந்து இப்போ இன்னொரு விஷயம் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறையா இப்போல்லாம் ஏகப்பட்ட பேர் டைவர்ஸ் கிடைக்குது. இப்போ டைவர்ஸ்லாம் அவங்க அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஏஎல்பி கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டு போனாவே அவங்க கண்டிப்பாக டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ண மாட்டாங்க, அந்த ஒரு விஷயம். அப்புறம் ஏஎல்பி இன்னும் நிறையா போகணும், நிறையா வளரணும், வளர்ந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயமா உருவெடுக்கும் கண்டிப்பாக. ஏன்னா இது வந்து ரொம்ப பெரிய விஷயம், இதை வந்து பொதுவுடைமூர்த்தி சார் வந்து நமக்கு ஒரு சின்னதாக ஒரு 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 ட்ராப்பாக நமக்கு வந்து ஒரு சொட்டாக ஊட்டிகிட்டு இருக்காரு. அதை சாப்பிட சாப்பிட நம்ம வந்து இன்னும் நம்ம வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து அப்படியே சூப்பராக நமக்கு கைக்கு கொடுத்துட்டார், லட்டு மாதிரி கொடுத்துட்டார். அது பூந்தி மாதிரி இருந்ததை பூந்தி அப்படியே பிடிச்சி நம்ம லட்டு மாதிரி கொடுத்துட்டார், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து அவளுக்கு ரொம்ப பெரிய ஒரு தேங்க்ஸ் சார், பொதுவுடைமூர்த்தி சார். அப்புறம் எல்லாருமே எங்களுக்கு ரொம்பவே கைட் பண்ணுறது, இப்போ நாங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த நாங்கள் கேட்கும்போது நீங்கள் வந்து ரொம்பவே சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, அந்த எக்ஸ்பிளைன் பண்ணுற விஷயம் வந்து ரொம்பவே பிரமிப்பாக இருக்குது. சாந்தகுமார் சார்லாம் நான் ஃபஸ்ட் டைம் நான் கேட்கும் போதெல்லாம் இப்போ மட்டும் நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா அதை வேறு சிரிச்சுட்டே சொல்லுவார், பக்கத்தில் இருந்தீங்கன்னா உன் மண்டையில் கொட்டியிருப்பேன் அப்படின்ட்டுலாம் சொல்லுவார். அதெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு.
அவரு எவ்வளவு தூரம் நம்ம மேல இம்பார்ட்டன் எடுத்து ஒரு விஷயத்தையும் நமக்கு எவ்வளவு தூரம் நமக்கு சொல்லி தந்து அதை நம்ம ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு எவ்வளவு தூரம் யூஸ்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் இதெல்லாம் லைஃப் லெசன் வந்து நிறைய கத்துக்கிட்டேன். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் கத்துக்கிறதுன்றது வந்து பெரிய விஷயம், கண்டிப்பா பெரிய ஒரு புண்ணியம் பண்ணியிருந்தா தான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் கத்துக்க முடியும். ஏன்னா ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு விஷயத்த சொல்லும் போது அந்த லைஃப் லெசன்ஸ் எல்லாம் நம்ம ஒன்னொன்னு கேட்கும் போது ரொம்பவே சூப்பரா நமக்கு ஃபீல் ஆகுது. அப்புறம் அப்ளிகேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கு. நம்ம பேசிக் அப்ளிகேஷன்லயே நம்ம வந்து நிறைய தூரம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்புகள் இருக்கு. எப்படின்னா நம்ம நான் என்ன பேசிக் இன்னும் வாங்கல, பேசிக்கு ஆக்சுவலாக அதை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் வாங்க சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். இப்போ அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து அவ்வளோ அக்யூரட்டாக நம்ம பார்த்து, நான் இப்போ பேசிக் வாங்காமே நான் சொல்கிறேன், பேசிக் வாங்காமே நம்ம வந்து பார்க்கும்போது நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருந்துச்சுன்னா நம்ம அந்த விஷயத்துல இருந்தே அப்படியே நம்ம டெவலப் பண்ணி நம்ம கற்றுக்க முடியும். பேசிக் வாங்கிட்டா இப்போ நம்ம பேசிக் வாங்கும்போது இன்னும் நம்ம டைம் கால்குலேஷன் டைம் டிரான்சிஸ்லாம் போட்டு நம்ம ஸ்பெசிஃபிக்காக போட்டு நம்மளால சொல்ல முடியும். அந்த ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே வீட்லேயே நிறைய பேர் நம்மளும் ஆஸ்ட்ராலஜி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாலாம் கூட இன்ட்ரெஸ்டாக இருக்காரு, கண்டிப்பாக அவரு படிப்பார். எங்கள் அக்காவும் சொல்லிட்டு இருக்காங்க, அக்காகிட்டையும் சொல்லியிருக்கேன், அவங்களும் படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா எனக்குள்ளே இருக்க மாற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலாக ரெகுலராக காலையில் ரொட்டீனாக மார்னிங் ஏர்லியே எழுந்திருப்பேன். பட் ஆனால் இவ்வளோ ரொட்டீனாக நான் பண்ணதில்லை, எந்த ஒரு விஷயத்தையும் கண்டினியூஸாக பண்ண மாட்டேன். ஒரு விஷயத்தை பண்ணுவேன், அதை அப்படியே பாதியில் நிப்பாட்டுருவேன், மறுபடியும் அதை கண்டினியூஸாக எடுத்துகிட்டு போக முடியாது என்னால். ஸோ அந்த பிரச்சனை வந்து எனக்கு சால்வ் ஆகிருக்கு, நான் ரெகுலராக ரொட்டீனாக என்னால் ஒரு ப்ராசஸை பண்ண முடியுது. அந்த ஒரு விஷயம் சார். இப்போ நான் என்னோட ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா என் அம்மாவுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ ஆச்சு. அந்த ஹெல்த் இஷ்யூ ஆகும்போது எனக்கு வந்து எதனால் இந்த விஷயம் வந்து இந்த இஷ்யூ ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாள டவுட்ல இருந்துச்சு. நான் மறுபடியும் ஏஎல்பி ஒரு 6 to 7 கிளாஸ் நான் தாண்டினதுக்கப்புறம் நானே கூட பேக் சைடு போயிட்டு நான் என்னோட லக்னத்தை மாற்றி பார்த்துட்டு இருந்தபோது எனக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. பட் ஆனால் 100% என்னால் சொல்ல முடியல, ஒரு 50% தான் ஓகே இந்த மாதிரி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ப்ராக்ட் பண்ண முடிஞ்சு. உடனே நான் சாந்தகுமார் சார்கிட்ட அது மாதிரி ஷேர் பண்ணேன். அவர் வந்து பர்ஃபெக்டாக இந்த விஷயம் இப்படி தான் நடந்திருக்கும், இப்போ வந்து என்னோட லக்னம் வந்து இப்போ கும்பம் லக்னம் போயிட்டுருக்கு, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மகர லக்னம்ல போயிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு, அது வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து உடல்நிலை பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு 8 அதிபதி 4 8 உடையவர் வந்து அம்மாவுக்கு தீராத பிரச்சனை ஒன்று வரும் உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம் வந்து அதில் கரெக்டாக ஸ்பெசிஃபிக்காக என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சு. சாந்தகுமார் சார் சொல்லி அதனால் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சு. ஸோ அந்த விஷயம்லாம் பார்த்துட்டு நான் அப்படியே பிரமிச்சு போயிட்டேன். அதுக்கு முன்னாடி வந்து மாமாவுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு, அதுவும் நான் சந்தகுமார் சார்ட்ட இந்த மாதிரி பண்ண முடியுமா சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். அதுக்கும் அவர் வந்துட்டு கண்டிப்பாக அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்து அதுவுமே பர்ஃபெக்டாக எனக்கு மேட்ச் ஆகுச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு நிஜமாலுமே புல்லரிச்சிச்சு சார். ஸோ இந்த ஒரு விஷயத்த வந்து இவ்வளோ தூரம் நம்மளால அக்யூரட்டாக நம்ம மேட்ச்ல போய் பார்க்கும்போது நம்மளோட முன்னாடி நம்ம அடுத்த நம்ம ஃபியூச்சரையும் நம்மளால கரெக்டாக வழிநடத்தி கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பிலீவ் கிடச்சிருக்கு. ஸோ ஒரு ஒரு ஸ்டெப்ஸும் நம்ம வந்து இப்போ காலையில் நம்ம ரெகுலராக எந்திரிச்சு ஒரு விஷயத்த நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார்டிங்கில் எந்திரிச்சோனையுமே ஒரு ஏஎல்பி நம்மளோட கட்டத்தையே போட்டு நம்மளை பற்றின இன்னைக்கான டே நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனியாகவே ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஒரு ஒரு ஷெட்யூல் மாதிரி போட்டு வச்சுக்கலாம். ஷெட்யூல் மாதிரி போட்டு வச்சுட்டு நம்ம நம்மளோட ப்ராசஸ் நம்மளோட லைஃப்பை லீட் பண்ணும்போது இன்னும் அந்த லைஃப் வந்து ரொம்பவே பிரகாசமாக இருக்கும், ரொம்பவே பிரம்மாண்டமாக நம்ம வளர்ச்சிக்கு யூஸ்ஃபுல் ஆகும். அதனால தான் சார் யங்ஸ்டர்ஸ்லாம் நிறைய பேர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க கற்றுக்கிற விஷயத்த வந்து அவங்களோட டெய்லி ருட்டீன் அவங்களோட டெய்லி லைஃப்பில் போட்டு, இப்போ ஒருத்தர் 12th முடிக்கிறாங்க, 12th முடிச்சுட்டு நமக்கு அவங்களுக்கு என்ன படிக்கிறதுன்னு தெரியாது. ஸோ அவங்களுக்கு என்ன படிக்கிறதுன்னு தெரியாத ஒரு விஷயத்த வந்து அவங்களோட ஜாதகத்தை அவங்களே போட்டு ப்ரெடிக்ட் பண்ணும்போது, ஸோ நம்ம இந்த விஷயத்த நம்ம படித்தா நம்மளோட லைஃப் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான ஒரு பாதைகள் வந்து உருவாக்கி தரும். ஸோ அதனால தான் யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்கன்னா இன்னும் சூப்பராக ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக நடக்கும் சார். பொதுவுடைமூர்த்தி சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் ஸ்டார்டிங்கில் அவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன் இந்த மாதிரி, சார் நான் வந்து உங்களோட ஃபஸ்ட்டு நான் மெசேஜ் பண்ணது வந்து சாந்தகுமார் சாருக்கு மெசேஜ் பண்ணேன்,
அதுக்கப்புறம் அவர் ரிப்ளை பண்ணார். மறுபடியும் நான் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும்போது பொதுவுடைய மூர்த்தி சார் நம்பருக்கும் நான் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தேன், சார் இந்த மாதிரி ஏஎல்பியில் ஜாயின் பண்ணணும்னு விரும்புகிறேன் சார், என்னை ஜாயின் பண்ணிக்கோங்க, என்னை உங்கள் சீடராக ஏற்றுக்கோங்க அப்படின்ற மாதிரி நான் கேட்டிருந்தேன். அவர் வந்துட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு கீழே ஒரு மெசேஜ் வந்துருச்சு, அந்த மெசேஜுக்கு காண்டாக்ட் பண்ணி ஆஃபீஸ் நம்பரும் கிடச்சிது. அதுக்கப்புறம் நான் சாந்தகுமார் சார்ட்டே சொல்லி ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு நான் வந்து இன்ட்ரொடக்ஷன் கிளாஸ் வந்து ஒரு சண்டே நினச்சி, சண்டே நடக்கும்போது அவர் வந்து ஒரு ஒரு பேராக படிச்சுட்டே இருந்தார். படிச்சுட்டே இருக்கும்போது சித்தார்த் சித்தார்த்னு சொல்லிட்டு ஒரு மூணு தடவை சொன்னார். மூணு தடவை ஓகே நம்மளை அக்செப்ட் பண்ணிட்டாரு குருநாதர், சீடர் அக்செப்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஜாய் கிடச்சிது அந்த நாளில். அதுக்கப்புறம் நான் படிக்க படிக்க எனக்குள்ள நிறைய மாற்றங்கள் வந்துச்சு, நிறைய விஷயங்கள் மாற்றி கொடுத்துருக்கீங்க, அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் சார் சாந்தகுமார் சார்.